தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வ வியாபி மகா பெரியவா சரணம் ஆய பிறப்பிருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பிருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பாருக்குனா சிந்தும் ஜானதம் சாந்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியுதேவம் கஞ்சிமணி தேட்டிச்சேன பிரத்யமா நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மிஸ்ஸஸ் பிர்லா வருவான்னு தெரிஞ்சு தான் கிளம்பாமல் இருந்தாரா? மிஸ்ஸஸ் பிர்லா வருவான்னு தெரிஞ்சு தான் கிளம்பாமல் இருந்தாளா? 1963 நடந்த விஷயம் இது, ஒரு இன்சிடெண்ட். இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்கள்லாம் அதில் வரத்துக்கு இருக்குது, சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தோன்றது, அது உண்மையான நீங்கள் சொல்லுங்கள். 1963 மகாபிரி வந்து மகா மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் மயிலாப்பூரில் அந்த இதில் வந்து நாராயணசாமி ஐயருடைய வீட்டுக்கு போனார், அங்கே போய் அனுகிரகம் பண்ணார். அது வந்து எபிசோடு 1426 நம்ம பார்த்துருக்கோம். அவள் கிரகத்துக்குள்ளே போய் பூஜை ரூமுக்கு போய் அங்கே பூவை எடுத்து சுவாமிக்கு போட்டுட்டு அவளுக்கு சால்வையெல்லாம் போட்டுட்டு அவள் பண்ண கைங்கரியத்துக்கு ஒரு நன்றியாக பெரியவா வந்து அங்கே போயிட்டு வந்தா. அவள் வந்து இவளை எதிர்பார்க்கலன்னாலும் பெரியவாவே போயிருக்காள். போனவர் பெரியவா வந்து அவாத்துக்கு மட்டும்தான் போனோன்னு முடிவு பண்ணியிருக்கார். அது வந்து பெரியவாளுக்கும் ஏகாம்பர மாமாவுக்கும் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிப்போம் கூட, இந்த சில சிஷியர்கள் வரலாம் இது பண்ண பல்லக்கில் போயிருக்காரு. பல்லக்கில் போல நடந்து போயிட்டு பல்லக்கில் போன மாதிரி ஒரு ஷோ காமிச்சிருக்கார். அதெல்லாம் நம்ம அதில் பார்த்துருக்கோம் அந்த பழைய எபிசோடில், 1426 எபிசோடில். இப்போ வந்து பெரியவா வந்து அங்கே நாராயணசுவாமி ஐயர் வீட்டில் அனுகிரகம் பண்ணிட்டு வெளியில் வராரு. வெளில வந்து அவள் வீட்டு திண்ணிலே உட்காந்துட்டார் பெரியவா. உட்காந்துட்டு மானசீகமாக ஏதோ பூஜை பண்ணிட்டுருக்காரு அம்பாளுக்கு. யாருக்கும் ஒன்றும் புரியலை, தெரியாது பெரியவா எதுக்காக அங்கே உட்காந்துட்டுருக்கான்னு. பெரியவாக்கு மட்டும்தான் தெரியும், அங்கேயே உட்காந்துட்டே இருந்தார், பூஜை போயிட்டே இருந்தது. இது வந்து லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கா நாராயணசாமி ஐயர் வீடு வந்து மெட்ராஸில் லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு கார் வந்தது அல்லது யாரோ வந்தாது. அப்போ வந்து பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அவரும் கைங்கரை பண்ணுறவர், அவர் வந்து அது என்னன்றது விஷயத்தை கேட்டுன்ட்டு வந்து அங்கேருந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ஏகாம்பர மாமா கிட்ட, மிஸ்ஸஸ் பிர்லாவோட பொண்டாட்டி வந்திருக்கா என்னன்னு தெரில, காரில் இறங்கிட்டு கார் போயிடுத்து, காரில் இருந்தவன் இறங்கினான் இருக்கா வந்திருக்கா அந்த மகாபிரியா கிட்ட. மகாபிரியா கண்ணை மூடிட்டு வேறு ஏதோ பண்ணிட்டுருக்காரு, பூஜை என்னன்னு தெரியல, மானசீக பூஜை மாதிரி ஏதோ இருக்குது, அவகிட்ட சொல்லணுமே அப்படின்னு. அப்புறம் ஏகாம்பர மாமா அப்போ எங்கே நின்றார். ஆனால் பெரியவா கண்ணை திறந்து இப்படி பார்த்துட்டு பார்க்கும்போது ஏகாம்பர மாமா சொன்னார், மிஸ்ஸஸ் பிர்லா வந்திருக்கா. அவள் கீழே வந்து தலையை இடிச்சு 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 அழுதுண்டு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கா, அப்புறம் எழுந்துக்கவே இல்லை, அப்புறம் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ பெரியவா வந்து என்னன்னு கேளுன்ற மாதிரி ஒரு ஜாடை காமிச்சார். அப்போ அவகிட்ட கேட்டா, உங்கள் என்ன எதுக்கு அழறையில் என்னன்ற ஏகாம்பர மாமா. அதுக்கு அவ மிஸ்ஸஸ் பிர்லா சொல்லியிருக்கா, எங்கள் ஆத்துக்கார் வந்து பாம்பேக்கு ஒரு வேலை விஷயமாக போனார், அதான் ஆஃபீஸ் விஷயமாக போனார். அப்போ பாம்பேயில் வந்து அங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் இப்போ அட்மிட் ஆகியிருக்கார். அவரோட இதயத்தில் 3-4 இடத்துல சர்ஜரி ஏதோ பண்ண வேண்டியிருக்கான், அதனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரின்னு வேற சொல்லி பயமுறுத்துகிறான். ரொம்ப ரிஸ்கியானது, சக்ஸஸ் ரேட் வந்து சொல்ல முடியாது ஆகுமான்னு. அதனால் உங்களோட குலதெய்வம் என்ன உண்டோ பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாராம். அது அங்கேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது, அதை கேட்ட உடனே தான் எனக்கு இருப்பு கொள்ளலை வந்தேன். இங்கே எப்படி வந்திருக்கானா, அதுக்கப்புறம் மடத்துக்கு போய் கேட்டிருப்பான், மடத்தில் இருந்து இல்லை சான்ஸ்கிரிட் காலேஜுன்னு போயிருப்பான், சான்ஸ்கிரிட் காலேஜில் இருக்கா இல்லை இல்லை அங்கங்கே இங்கே வந்து நாராயணசாமி ஐயர் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லியிருப்பா. எங்கெல்லாம் சுற்றி அடிச்சுன்னு இங்கே வந்திருக்கா. ஆனால் இப்போ வரப்போகிறாட்டி இப்படி பிரிவாளுக்கு தெரியும், பரமேஸ்வரன் அவருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு நம்ம மிஸ்ஸஸ் பிர்லா வந்து இங்கே வரா. அதனால் நம்ம கொஞ்சம் நாராயணசாமி ஐயர்
வீட்டை முடிஞ்சோடனே நேராக கிளம்பி போக வேண்டியதானே அவர், சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு ஏன் போகலை? அதிலே தெரியறது யாரோ ஒரு பரமேஸ்வரனோட பக்தர்களுக்கு ஏதா ஆச்சுன்னா பரமேஸ்வரன் காத்துன்னு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாகவே. யாராக இருந்தாலும் சரி, அவள் ஏதோ பணக்காரிங்கிறதுனால பெரியவா ஒன்றும் அங்கே இல்லை, நம்ம போனால் கூட பெரியவா அங்கே இருப்பா அப்படிங்கிற நம்ம பக்தி உண்மையாக இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்பி வந்திருக்காளே மிஸ்ஸஸ் பிட்லா, அழறா கதறா, என்னோடய மாங்கல்யத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு மாங்கல்யத்தை பிடிச்சிட்டு அழறானா. பெரியவா வந்து இப்படி இது பண்ணிவிட்டு அவர் பாட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தாராம். ஆனால் அதில் அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியவா வந்து சரியாகும் ஒன்று எதுவுமே அப்படி சொல்ல சிரிச்சுட்டு இப்படின்ட்டு அவர் பாட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்கார், அவர் பாட்டு பூஜை பண்ணிட்டுருக்கார். அவரெல்லாம் மானசீக பூஜை தான். இவள் வந்து பிர்லா வந்து கொஞ்சம் தள்ளி ஓரமாக உக்காந்துட்டு அவ ஒரு ஜபம் மாதிரி பண்ணிட்டு அங்கேயே கிடக்கிறாளாம். ஏன்னா அது பின்னாடி சொல்கிறாளாம், ஏதோ எழுதியிருக்காளாம் அவருடைய அனுபவத்தில், நான் அங்கேருந்து கிளம்பி போய் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்னால் போய் அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா, இல்லை நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணி காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் பெரியவாளோட சன்னதியில் நான் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணேன்னா அதுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எப்பேற்பட்ட பக்தி அதுலேருந்து நம்ம கொஞ்சோண்டு கற்றுக்கலாம். இந்த இடத்துல இருந்து பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டே நான் ஒரு ஜபம் பண்ணேன்னா அதுக்கு அதுக்கு பலன் உண்டே அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்காக தான் அங்கேயே இருந்தாலாம். இது ஏதோ கார்த்தால் நடந்த விஷயம். மத்தியானம் 2:30 ஆகிடுது இப்போ. அப்போ பிர்லாவோட செக்ரட்டரி அவர் வந்து அங்கேருந்து காரில் வந்தார், வந்து கார் நின்றுது அவர் வந்து வந்தார், வந்து ரிப்போர்ட் பண்ணார் பிரிவா கிட்டே, சர்ஜரி சக்ஸஸாக முடிஞ்சுடுத்து அப்படின்னு ஃபோன் வந்திருக்கு, பிர்லா உயிர் பொழைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பெரியவாளுக்கு இதை வந்து தெரியப்படுத்தணும்னு சொன்னால் அதனால தான் வந்தேன் அப்படின்னார். இது எப்பேற்பட்ட இது. அப்புறம் வந்து சொன்னாலாம் டாக்டர்கள்லாம் சொன்னாலாம் இது நாங்கள் வச்சுருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸு எங்களுடைய சர்ஜரினாலே இது வந்து நிச்சயமாக நடந்திருக்க சான்ஸே இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, ரொம்ப நல்லாவே முடிஞ்சுடுத்து, உங்கள் குலதெய்வம் ஏதோ சொல்கிறீங்களே அவள் தான் அதுதான் காப்பாற்றிருக்குன்னு அவள் வந்து பிர்லா கிட்டே சொன்னாலாம். 1986 இப்போ இது வந்து 63 நடந்தது இல்லையா, 1986 காஞ்சிபுரத்தை கொஞ்சம் ரினியூவல் பண்ணான். அந்த ரினியூவல் பண்ணுறதுக்கு நிறைய பிர்லா வந்து ஃபண்டு பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் 1994 மகாபிரிவா சித்திக்கு பிறகு அந்த இடத்துல அதிர்ஷ்டானம் இருக்குது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டானத்தை கட்டி கொடுத்தவரே பிர்லா தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் எழுதியிருக்கு, நம்ம போனால் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னா எப்பேற்பட்ட அனுகிரகம் அப்படின்னு தெரிஞ்சு. ஜெய் ஜெய்சங்கர், ஜெய்சங்கர், மகாபிரிவா பாதவேஸ்வரன், மகாபிரி பாதவேஸ்வரன்.